ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த ரெண்டு வருஷங்களாக பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் கிட்ட போராடிட்டு இருக்கோம் இது வரைக்கும் இந்த வைரஸ் பல்வேறு உருமாற்றம் அடைஞ்சிருக்கு இப்போ ரீசண்டாக உருமாற்றம் அடைந்ததுதான் தான் இந்த வைரஸ் ரொம்ப ஃபாஸ்டாக ஸ்ப்ரெட் ஆகும்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வைரஸ் சின்ன பசங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அதனால இந்த வைரஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்க மாஸ்க் வியர் பண்ணுறதும் அண்ட் சோஷியல் டிஸ்டன்ஸை கடைபிடிக்கிறதும் ரொம்ப முக்கியம் ஸ்பெசிஃபிக்காக மாஸ்கை பற்றி சொல்லணுன்னா சர்ஜிக்கல் மாஸ்க் என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் காட்டன் மாஸ்க் இந்த மாதிரி மாஸ்க்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது ஆனால் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது காட்டன் மாஸ்க் அதாவது துணி மாஸ்க் ஏன்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அண்ட் ஈஸியாக வாஷ் பண்ணலாம்னு நிறைய பேர் துணி மாஸ்கை தான் வியர் பண்ணுறாங்க ஆனால் சுகாதார நிபுணர்கள் சர்ஜிக்கல் மாஸ்க்கை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா சர்ஜிக்கல் மாஸ்க்கை ஒன் டைம் தான் யூஸ் பண்ணணும் ஸோ க்ளீனாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கிறதுனால வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணுது மாஸ்க் வியர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அண்ட் நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணும் போது மூக்கு வாய் நல்லா க்ளோஸ் பண்ணபடி போடணும் அடுத்தது என் நைன்டி ஃபைவ் மாஸ்கை பற்றி பார்ப்போம் யூஎஸ் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் ஒரு கான்ஃபரன்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆன பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பர்சன் என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் வியர் பண்ணியிருந்தார்னா இருபத்தி அஞ்சு மணி நேரம் ஆகும் அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஸோ அதனால தான் டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் என் நைன்டி ஃபைவ் மாஸ்க்கை ப்ரிஃபர் பண்ணுறாங்க கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா சிம்பிள் ப்ரிகாஷன்ஸ் எடுத்தால் போதும் வெளியே போகும்போது மாஸ்க் வியர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோஷியல் டிஸ்டன்ஸ் கடைபிடிக்கணும் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேண்டை வாஷ் பண்ணணும் இல்லைனா ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா கொரோனா வைரஸை கண்ட்ரோல் பண்ணலாம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஐபிசி ஹெல்த் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்